சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை சமாளிக்குமா? உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்ச தொகுதிகளை வெல்லும் கட்சியே இந்தியாவை ஆட்சி செய்யும்னு பரவலா ஒரு கருத்து தேர்தல் கணக்குகள்ல முன்வைக்கப்படும். அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் சமாஜ்வாதி நடுவுல எப்படி தொகுதி பங்கீடு அமைய போகுதுன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. இதுக்கு நடுவுல இந்தியா கூட்டணியில நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு வெளியேறினது திரிணாமுல் மேற்கு வங்கத்திலையும் ஆம் ஆத்மி பஞ்சாப்லையும் தனித்து போட்டின்னு அறிவிச்சது மாதிரியான நிகழ்வுகள் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கும் விதமாவே அமைஞ்சது. இதையெல்லாம் தாண்டி இப்போ தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சிருக்கு. இது கூட்டணியில நல்ல முன்னேற்றமா பார்க்கப்பட்டாலும் மற்ற மாநில கட்சிகளுடனும் இப்படி சுமூகமான முறையில கூட்டணி பேச்சுவார்த்தைய காங்கிரஸ் முடிக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எழுப்பப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணிய பாஜக எப்படி கையாள போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை சமாளிக்குமா இந்தியா கூட்டணி கட்சிகள்? காங்கிரஸ் சமாஜ்வாதி தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது எப்படி? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உத்தரப்பிரதேசத்தை சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் உத்தம் பட்டேல் மற்றும் தேசிய செயலாளர் ராஜேந்திர சௌத்ரி, காங்கிரஸ் மாநில தலைவர் அஜய் ராய், காங்கிரஸ் கமிட்டியின் ஊபி பொறுப்பாளர் அவினாஷ் பாண்டே ஆகியோர் புதன்கிழமை அன்னைக்கு கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சு கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதன்படி 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துல ரேபரேலி, கான்பூர், அமேதி, வாரணாசி, காசியாபாத் உள்ளிட்ட 17 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கு சமாஜ்வாதி கட்சி. மீதமுள்ள 63 தொகுதிகளில் சமாஜ்வாதி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுபோல மத்திய பிரதேசத்திலையும் கஜராஹோ தொகுதியில சமாஜ்வாதி போட்டியிடும்னு மத்திய பிரதேசத்துல மற்ற தொகுதிகளில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சிக்கு 11 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும்னு சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே சொல்லி இருந்ததையும் கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையில இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுக்கு பின்னாடி சில காங்கிரஸ் கட்சியின் முன்னெடுப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளுக்கு இடையில தொகுதி பங்கீடுல இழுபறி நீடிச்சிட்டு வந்த நிலையில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவை தொடர்பு கொண்டு பேசினதை தொடர்ந்து தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு ஏற்பட்டதா தகவல்கள் வெளியாக இருக்கு. காங்கிரஸ் பலமா இல்லாத தொகுதிகளை சமாஜ்வாதி காங்கிரஸுக்கு முதல்ல ஒதுக்கின நிலையில இப்போ சோனியா காந்தி வெற்றி பெற்ற ரேபரேலி தொகுதி, கடந்த தேர்தல்ல ராகுல் போட்டியிட்டு தோல்வியடைந்த அமேதி தொகுதி, பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசி உள்ளிட்ட முக்கியமான தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியிருக்கு சமாஜ்வாதி கட்சி. அகிலேஷ் 11 தொகுதிகள்னு ஆரம்பிச்சு 17 தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கினது உத்தரப்பிரதேசத்துல பாஜகவை எதிர்க்க கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. சட்டமன்றத்துல சமாஜ்வாதி கணிசமா ஜெயிச்சதையும் இதுல கவனிக்க வேண்டியிருக்கு. அகிலேஷ் முன்வச்ச இந்த ஃபார்முலாவை மற்ற மாநிலங்களையும் மாநில கட்சிகள் முன்னெடுக்கும்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா மாநில கட்சிகள் பலமா உள்ள இடத்துல காங்கிரஸ் குறைந்த எண்ணிக்கையிலையும் காங்கிரஸ் பாஜக நேரடி மோதல் இருக்கிற 13 மாநிலங்கள்ல உள்ள 118 தொகுதிகள்ல காங்கிரஸ் நேரடியா போட்டியிடுறதும் இந்தியா கூட்டணிக்கு பலமா அமையும்னு சொல்லப்படுது. மாநில கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநிலங்கள்ல தேர்தல் தொடர்பான முடிவுகளை மாநில கட்சிகள் எடுக்க காங்கிரஸ் அனுமதிக்கணும் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்பா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மம்தா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து போட்டின்னு அறிவிச்சதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் மம்தா இந்தியா கூட்டணியில தான் இருக்காங்க அப்படிங்கிற ராகுலோட வார்த்தையும் நம்பிக்கை அளிக்கிற விதமாகவும் சுமூகமா தொகுதி பங்கீடு நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறதுல உத்தரப்பிரதேசம் முக்கிய பங்கு வகிக்குது. 2019 தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல இருக்க 80 தொகுதிகளில் பாஜக 62 தொகுதிகளை கைப்பற்றி இருந்துச்சு. சமாஜ்வாதி கூட்டணி 15 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்துச்சு.
காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட சோனியா காந்தி மட்டுமே வெற்றி பெற்றாங்க. பாஜக பலமா இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவை இந்தியா கூட்டணி எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. இந்தியா கூட்டணியில சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிகள் இடையில தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சாலும் பாஜகவை வீழ்த்த இது மட்டும் போதாதுன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. கட்சி தலைமைகளுக்குள்ள பேச்சுவார்த்தை அளவில் இருக்கிற ஒற்றுமை களத்துல பிரதிபலிச்சா மட்டுமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லப்படுது. எல்லா மாநிலங்கள்லையும் இந்தியா கூட்டணியின் வெற்றி தோல்வி காங்கிரசின் செயல்பாடுகளை பொறுத்தே இருக்கும்னு கணிக்கப்படுது. வெற்றி வாய்ப்பை கருத்துல கொண்டு மாநில கட்சிகள் அதிக இடங்கள்ல போட்டியிட காங்கிரஸ் அனுமதிக்கும் பட்சத்துல அந்த முடிவு இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும். காங்கிரஸ் தன்னை நிரூபிக்க அதிக தொகுதிகளில் போட்டியிடும் பட்சத்தில் அது கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவை தரக்கூடும்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. மாநில கட்சிகள் கிட்ட காங்கிரஸ் ஏற்படுத்திக்கிற சமரசம்தான் பாஜகவோட பலத்தை குறைக்கவும் இந்தியா கூட்டணியோட வெற்றி சதவிகிதத்தை அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.